ஒரு கான்ஸ்டபிள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு வருகிறார். ஒரு கால் அவருக்கு இல்லை, செயற்கை கால் பொறுத்திருக்கிறார். கைத்தடியை பிடித்து கொண்டு நடந்து வருகிறார். அன்று காவல்துறையின் கிரீவன்ஸ் டே, காவல்துறையினரின் கோரிக்கைகளை கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கும் நாள். திருநெல்வேலியிலிருந்து வந்த அந்த கான்ஸ்டபிளை பார்த்து, உங்களின் கோரிக்கை என்ன என்று டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் கேட்கிறார். ஒரு விபத்தில் என்னுடைய காலை நான் இழந்துவிட்டேன், அதனால் தற்போது நான் செயற்கை கால் பொறுத்திருக்கிறேன். இந்த செயற்கை கால் வெயிட் அதிகமாக இருப்பதால் இதனை பயன்படுத்தி கொண்டு என்னால் நடப்பது கஷ்டமாக இருக்கிறது. இப்போது மருத்துவத்துறையில் எடை குறைந்த நவீன செயற்கை கால்கள் வந்திருக்கிறது, அதனை பயன்படுத்தி கொண்டு நான் நடந்தால் என்னால் சுலபமாக நடக்க முடியும். அதனால் அந்த செயற்கை காலை எனக்கு வாங்கி கொடுங்கள் என்று கேட்கிறார் அந்த கான்ஸ்டபுள். சரி என்று டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த செயற்கை காலின் விலை என்ன என்று கேட்கிறார். 250,000 ரூபாய் என்கிறார் அந்த கான்ஸ்டபுள். உடனே டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் காவல்துறையின் கிளர்க்கிடம் அந்த கான்ஸ்டபிளை அழைத்து கொண்டு போய் விவரத்தை சொல்கிறார். அந்த கான்ஸ்டபிளின் விவரத்தை பரிசீலித்த அந்த கிளர்க், இவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து நிதி உதவிகளையும் வழங்கிவிட்டோம், இவரின் கோட்டா முடிந்துவிட்டது, அதனால் இவருக்கு இனிமேல் பணம் வழங்க முடியாது, உங்களாலும் இவருக்கு பணம் வழங்க முடியாது என்கிறார் கிளர்க். டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த கான்ஸ்டபிளை திரும்பி பார்க்கிறார். அவர் பாவமாக நின்று கொண்டிருக்கிறார். உடனே அந்த கான்ஸ்டபிள் டிஜிபி அலெக்சாண்டர் அவர்களிடம், சார், உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று எனக்கு தெரியும், நீங்க அம்மாவர்களிடம் போய் கேளுங்கள், அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க சார் என்கிறார் அந்த கான்ஸ்டபிள். அலெக்சாண்டர் அவர்கள் அந்த கான்ஸ்டபிளிடம் மனு எதுவும் இருக்கிறதா என்று கேட்கிறார். உடனே அந்த கான்ஸ்டபிள் தான் அம்மா அவர்களுக்கு எழுதி வைத்திருந்த மனுவை டிஜிபி அலெக்சாண்டர் அவர்களிடம் கொடுக்கிறார். அம்மா அவர்களிடம் சென்ற டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த கான்ஸ்டபிளின் விவரங்களை சொல்லி அவர் கொடுத்த மனுவை அம்மா அவர்களிடம் கொடுக்கிறார். அந்த மனுவை வாங்கி படித்த அம்மா அவர்கள் டிஜிபி அலெக்சாண்டர் அவர்களுக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கி அந்த கான்ஸ்டபிளுக்கு 250,000 ரூபாயை வழங்க உத்தரவிடுகிறார். பிறகு டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த கான்ஸ்டபிளை அம்மா அவர்களிடம் அழைத்து வருகிறார். அந்த கான்ஸ்டபிளிடம் அம்மா அவர்கள், உங்களுடைய டிஜிபி உங்களுக்கு கால் வேணும்னு சொல்லி சிறப்பு அதிகாரம் கேட்டார், அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த 250,000 ரூபாயை வைத்து நல்ல கால் பொருத்தி பொதுமக்கள் நல்ல சேவை செய்யுங்க என்று சொல்லி அம்மா அவர்கள் அந்த கான்ஸ்டபிளிடம் 250,000 ரூபாயை வழங்குகிறார்.